ஆன்மீக அன்பர்களே, இந்த ஆனந்த ஆரம்பத்தில் நாளெல்லாம் நாம் நல்ல விஷயங்களை சந்தித்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு ஏன், எதற்கு, எப்படி என்று குழந்தைகள் பெற்றோரை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி நமக்கு விசித்திரமாக இருக்கிறது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், அம்மா சின்ன வயசு குழந்தை தத்து பித்து என்று சொன்னால் கூட தத்துவம் பேசுகிறது என்பார், தத்து பித்து என்று சொன்னால் கூட தத்துவம் பேசுகிறது என்று சொல்வார். அப்பா பிள்ளையினுடைய அறிவு நோக்கியே பேசுவார். இதுதான் தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள வித்தியாசம். பொதுவாக நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அதை நம்ம உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தைய ஸ்கூலில் மிஸ்ஸிட்ட கேள்வி கேட்பாங்க, மிஸ் இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர்னு. மிஸ்ஸுக்கே தெரியாது, குட் கொஸ்டின் உட்காரு அப்படின்னோடனே நம்ம ரொம்ப மன நிறைவாகி உட்காந்துருவோம். அது அல்ல, ஏன் எதற்கு என்கின்ற ஆராய்ச்சியும் தேடலும் இருப்பது தான் வாழ்க்கையில் ஆனந்தம் என்று ஜென் எழுதுகின்றார். ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற தேடல் இருக்க வேண்டும் என்று. ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து கேட்குது, அப்பா இந்த விநாயகர் முகத்தை பார்த்தியா, ரெண்டு காது ரெண்டு மூக்கு எல்லாம் நல்லா இருக்குது, தந்தம் மட்டும் ஒன்று உடஞ்சிருக்கு, தந்தம் மட்டும் ஒன்று உடஞ்சிருக்கு. இவருக்கு பதில் சொல்ல தெரில. அதெல்லாம் அப்படி தான் சுமார், அதெல்லாம் அப்படி தான் சுமார், இல்லை இல்லை எனக்கு ஏன் உடஞ்சதுன்னு சொல்லினார். நான் அந்த குழந்தையினுடைய அறிவை பார்த்து வியக்கின்றேன். அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல இந்த விடை, உலகத்திற்கே இந்த விடை. நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ரெண்டு சட்டையில் ஒரு சட்டை மடித்து விட்டு ஒரு சட்டை இப்படி இருந்தால் அசிங்கமாக இருக்கும். ஆனால் என்றைக்காவது நம்ம வருத்தப்பட்டிருக்கோமா? டெய்லி அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு விநாயகரை தான் பார்த்து குட்டு போட்டுக்கிறோம், தோப்பு காரணம் போடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் விநாயகருக்கு மட்டும் ரெண்டு தந்தத்தில் ஒன்று உடஞ்சிருக்கு, ஒன்று சரியாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மண்ணும் மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் வியாசர். இந்த மண் உய்விப்பதற்காக ஒரு அற்புதமான நூல் எழுதுகிறேன்னு முடிவு பண்ணார். நல்ல அறநூல்களை படித்தால்தான் நம்முடைய மனம் பக்குவப்படும். எனவே மனித வாழ்க்கைக்கு நேர்கோட்டிலே செல்வதற்கு மகாபாரதம்ங்கிற ஒரு நூலை படைக்கணும்னு முடிவு பண்ணார். ஆனால் அவரே சொல்லி அவரே எழுதினா கொஞ்சம் சங்கடம் வரும், அவரே சொல்லி அவரே எழுதினா சங்கடம் வரும். ஒரு ஸ்டெனோ வேணும்னு நினச்சார். சில பேருக்கு ஸ்டெனோவால் தான் பிரச்சனை, இவருக்கு ஸ்டெனோ கிடைக்கலையேன்னு பிரச்சனை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு ஸ்டெனோவால் தான் பிரச்சனை, இவருக்கு ஸ்டெனோ கிடைக்கலையேன்னு பிரச்சனை. உலகமெல்லாம் போய் தேடுறார் வியாசர், எனக்கு ஒரு நல்ல ஸ்டெனோ வேணும், நான் சொல்கிறத நான் டிக்டேட் பண்ண எழுதுறதுக்குன்னு. அப்போ நமோ நமோ நாராயணான்னு எய்தாப்பில் நாரதர் வராரு. என்ன பிரச்சனை வியாசரேன்னு கேட்குறாரு. இந்த மண் மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் பாரதம்ங்கிற ஒரு நூலை படைக்க போகிறேன், நான் சொல்ல யாராவது எழுத முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ சொன்னார், இதற்கு ஒரே ஆள் தான் இருக்கார், விநாயகர்கிட்ட போய் முறையிடுங்க, அவர் சரியான ஆளை கொடுப்பாருன்னாரு. நேராக வியாசர் விநாயகர்கிட்ட போனார். அப்பா யானைமுகா, முருகப்பெருமானினுடைய அண்ணனே, கஜமுகனே, இந்த மண் மக்கள் நன்றாக இருப்பதற்கு மகாபாரதம்ங்கிற ஒரு நூலை படைக்க இருக்கிறேன், நான் சொல்கிற வேகத்துக்கு யாராவது எழுத முடியுமா அப்படின்னு கேட்டார். விநாயகர் சிரிச்சிட்டு நானே வரேனே அப்படின்னாரு. அப்போ வியாசருக்கு ஒரு குசும்பு, நான் சொல்கிற வேகத்துக்கு உங்களால் எழுத முடியுமா, நான் சொல்கிற வேகத்துக்கு உங்களால் எழுத முடியுமான்னாரு. விநாயகர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நான் எழுதுகிற வேகத்துக்கு உங்களால் சொல்ல முடியுமா, நான் எழுதுகிற வேகத்துக்கு உங்களால் சொல்ல முடியுமான்னாரு. உடனே வியாசர், இதுவே ஒரு சண்டை சச்சரவு வேண்டாப்பா, நான் சொல்கிறேன் நீ எழுது, நான் சொல்கிறேன் நீ எழுதுன்னாரு. அப்போ விநாயகர் யோசனை பண்ணார், எழுத்தாணி கொண்டு எழுதினாலோ உங்களுக்கு தெரியுமில்ல, பேனாவில் இங்கு போட்டு எழுதும் போதே நம்ம உதறுவோம். சில பேர் ரீஃபில் உங்களுக்கு தெரியும், வாயில் வச்சு ஊதி அதை என்னென்னமோ பண்ணி உதறி கடைசி வரைக்கும் விடாமல் எழுதி பார்ப்போம், சரியாக எழுதாது. விநாயகர் யோசித்தார், எழுத்தாணி கொண்டு எழுதினா தடைபடுமே என்பதற்கு தன் தந்தத்தை உடைத்தார் பாரதம் படைத்தார், தன் தந்தத்தை உடைத்தார் பாரதம் படைத்தார். இதனுடைய கான்செப்ட் என்ன? தன்னுடைய அழகு துறந்தாவது இந்த மண் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மகாபாரதத்தை தருவதற்காக தந்தத்தை உடைத்தார். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களே, உங்களுடைய அழகை துறந்தாவது இந்த மண்ணும் மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் விநாயகருடைய பரமபக்தர்கள். ஆனந்தம் எப்போது வரும் என்று கேட்டால், மகிழ்ச்சி எப்போது தங்கும் என்று கேட்டால், இந்த மண்ணுக்கு நாம் பயனுற வாழ்க்கையை வாழ வேண்டும், நம் அழகை துறந்தாவது மண்ணுக்கு பயனுற விநாயகர் பாதத்தை பற்றுவோம். ஆனந்த ஆரம்பம்.